ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய பேர் சரவணன். நான் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் ப்ரொபேஷனரி ஆஃபீஸராக இருக்கிறேன். மேபி ரெண்டு மூணு வீடியோவில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன்ஸ், நிறையா பேர் பாஸ் பண்ணியிருக்கிறீங்க, அதுவும் சிடபிள்யூஜி சப்ஸ்கிரைபர்ஸ் நிறையா பேர் பாஸ் பண்ணியிருக்கிறீங்க அப்படிங்கிறது ரொம்ப ஒரு ஹாப்பியான ஒரு விஷயம். ஸோ சிடபிள்யூஜி டீம் அண்ட் தென் பாஸ் பண்ண எல்லாருக்குமே ஒரு கங்க்ராச்சுலேஷன்ஸ். அண்ட் தென் பிளாக்ஷிப் அவார்டுக்காக சிடபிள்யூஜி டீமுக்கு ஸ்பெஷல் ஒரு விஷஸ். எஸ், ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் கண்டிப்பாக இந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணியிருப்பீங்க. ஸோ வெல்கம் டு எஸ்பிஐ. செகண்ட் திங், நிறைய பேருக்கு ரொம்ப ஷார்ட் கட் ஆஃப் டீட்டெயில்ஸில் மிஸ் ஆகிருக்கும், சில பேருக்கு கொஞ்சம் கேப்லேயே மிஸ் ஆகிருக்கும். டிஸப்பாயிண்ட் ஆகாதீங்க. என்ன சொல்கிறது, இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ்லாம் வேறு வழி இல்லை, கொஞ்சம் கோத்ரூ பண்ணி தான் ஆகணும். உட்காந்துட்டு நம்ம ஈஸியாக சொல்லிடலாம், கவலைப்படாதீங்க, அடுத்த தடவை ஜெயிச்சிடலாம், எல்லாமே சொல்லிடலாம். பட்டு அந்த சிச்சுவேஷனை, அந்த ஒரு டைமை கோத்ரூ பண்ணுறது ரொம்ப கஷ்டங்கிறது நான் பர்சனலி ஃபீல் பண்ணிக்கிறேன். அந்த மாதிரி ஒரு டஃப்பான சுச்சுவேஷன் கோத்ரூ பண்ணிக்கிறேன். ஸோ அது எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு புரியுது. இருந்தாலும் மறுபடியும் வேறு வழி இல்லை, அதை தான் சொல்லிடணும். நீங்கள் ட்ரை பண்ணுறது மட்டும் குவிட் பண்ணிடாதீங்க, கீப் ஆன் ட்ரையிங். அச்சீவ் பண்ணுற வரைக்கும், உங்கள் கோல் அச்சீவ் பண்ணுற வரைக்கும் ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. ஏன் குவிட் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்கன்னு நான் சொல்கிறதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன். நான் ஒரு 2009 பாஸ் அவுட், 2014 நான் பேங்கிங் எக்ஸாம் வேணாம் அப்படின்னு சொல்லி ட்ராப் பண்ணிவிட்டு நான் ப்ரைவேட் ஜாப் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அது எவ்வளோ ஒரு தப்பான டிசிஷன் அப்படிங்கிறது இப்போ நான் ஃபீல் பண்ணுறேன். என்ன ரீசன்னா, 2014 நான் பேங்கிங் எக்ஸாம் வேணான்னு ட்ராப் பண்ணேன். பட் 2019 வேறு சில சுச்சுவேஷன்னால் நான் திரும்பி பேங்கிங் எக்ஸாம் அட்டம்ப்ட் பண்ண வேண்டிய சினாரியோ வந்துச்சு. 2 இயர்ஸ் கஷ்டப்பட்டு எப்படியோ கிளியர் பண்ணி எஸ்பிஐக்குள்ளே வந்தாச்சு. இப்போது என்னோடய ஏஜ் 32, நான் ப்ரொபேஷனரி ஆஃபீஸராக இருக்கிறேன். இதே சேம் ஏஜில் இங்கே நிறையா பேர் ஸ்கேல் 3, ஸ்கேல் 4 லெவல் மேனேஜர்ஸ்லாம் இருக்கிறாங்க. நம்ம எவ்வளோ இயர்ஸ் வேஸ்ட் பண்ணிட்டோம் அப்படிங்கிறது அப்போ தான் நான் ஃபீல் பண்ணேன். ஸோ நம்ம வேஸ்ட் பண்ண டைம் நமக்கு திரும்பி கிடைக்காது. எந்த ஒரு சுச்சுவேஷன்லேயும் குவிட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு டிசிஷனுக்கு வந்துட வேணாம். இன்கேஸ் ஓகே, எனக்கு என்னோடய ஃபேமிலி சுச்சுவேஷன், நான் ஃபினான்ஷியலி கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுறேன், ஸோ இப்போதைக்கு இப்போ என்னோடய இன்கம் என்னோடய ஃபேமிலிக்கு கண்டிப்பாக தேவைப்படுது அப்படிங்கிறவங்க கூட ஜாபுக்கு போயிட்டு இதை எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். நானும் ஜாபுக்கு போயிட்டு தான் கிளியர் பண்ணேன். என்னமா நிறையா பேர் ஜாபுக்கு போயிட்டு கிளியர் பண்ணவங்க இருக்கிறாங்க. ஸோ வந்து முடிஞ்ச அளவுக்கு ஜாபுக்கு போயிட்டு பை சைட் நீங்கள், ஏன்னா இவ்வளோ தூரம் நீங்கள் கிளியர் பண்ணி வந்திருக்கீங்க அப்படிங்கிறப்போ நீங்கள் உங்களோட கோல் ரீச் பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்டெப்ஸ் தான் பேலன்ஸ் இருக்குது. லாஸ்ட் மினிட்ல குவிட் பண்ண மாதிரி இருக்கு வேணாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ ட்ரை பண்ண முடியுமோ ட்ரை பண்ணுங்கள். டிசப்பாயிண்ட் ஆகாதீங்க. ஒரு 1 வீக் ஆர் 10 டேஸ் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க, கேப் எடுத்துக்கோங்க. அண்ட் தென் ட்ரை டு ஹிட் ஹார்ட் அகெயின். உங்களால் கண்டிப்பாக முடியும். அகெயின், கிளியர் பண்ணவங்களுக்கு பிக் விஷஸ். இன்கேஸ் அடுத்து வர டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் ஆர் ஜாயினிங் டைம் ஏதாவது கிளாரிஃபிகேஷன்ஸ் வேணும்னா இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு நான் கமெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ரிப்ளை பண்ணிடுறேன். வேறு ஏதாவது கிளாரிஃபிகேஷன் என்ன எதுனாலும் நீங்கள் போடுங்க, கண்டிப்பாக நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். அண்ட் தென் ஆல்ரெடி அமல் திவாகர் ப்ரோ அவர் நம்பரே கொடுத்துட்டாரு. ஸோ அவர்கிட்ட கூட நீங்கள் உங்களுக்கு ஏதாவது கிளாரிஃபிகேஷன்ஸ்னால் கேட்டுக்கலாம். அண்டு ஒன்ஸ் அகெயின் ஐ எம் வெரி தேங்க்ஃபுல் ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி, மிஸ்டர் ஜாக்சன் சார், கனிஷ் சார் அண்ட் ரீனா மேம். சிடபிள்யூஜி இன்னும் பல அச்சீவ்மெண்ட்ஸ் பார்க்கணுங்கிறது என்னோடய விருப்பம். பிளாக்ஷிப் அவார்டை விட இப்போது ஆல்மோஸ்ட் நிறையா பேர் தமிழ்நாட்டிலேருந்து கிளியர் பண்ணவங்க சிடபிள்யூஜி சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஐசிங் ஆன் த கேக் மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் தான். ஸோ உங்களுடைய ஒர்க்கு இன்னும் பெட்டராக வர்றதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ, பாய்.